வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை அரசு பள்ளிகளில் துணைநிலை ஆளுநர் ஆய்வு. பள்ளி கட்டிடம் பழுதடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து நடவடிக்கை. புதுவை விமான சேவை 15 நாட்களுக்கு நிறுத்தம். விமான நிலைய அதிகாரிகள் தகவல். பைக்கில் சென்று கொண்டே இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட வாலிபர் காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை. புதுவை கடற்கரையில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பள்ளிகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நகரப்பகுதியில் இயங்கும் ஒரு சில பள்ளிகளில் உரிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மிகவும் பழுதடைந்ததால் அதில் பயிலும் 300 மேற்பட்ட மாணவிகளை இதர அரசு பள்ளிகளோடு இணைக்க ஏற்பட்ட பிரச்சினையால் கடந்த வெள்ளிக்கிழமை மாணவிகள் சாலையில் இறங்கி போராட்டம் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தரப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உறுதியளித்து அதற்கான மாற்று ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நகரப்பகுதியில் இயங்கும் வீரமாமுனிவர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் பழுதடைந்துள்ள சுப்பிரமணிய பாரதியார் அரசு மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்தார். அதில் மாணவ மாணவிகள் பாதுகாப்போடும் அனைத்து அடிப்படை வசதிகளோடு கல்வி பயில்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என உடன் வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அரசு பள்ளிக்கூடங்களும் அரசு மருத்துவமனைகளும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் உள்ளடக்கிய தரத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும், புதுச்சேரியில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த சிஎஸ்ஆர் நிதி மூலம் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும், இதற்கு தனியார் நிறுவனங்கள் தங்கள் பங்களிப்பை தர முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் இன்னும் நவீனமயமாக்கப்பட வேண்டும், இது முன்பே செய்திருக்க வேண்டும், இது கவலை அளிக்கிறது என்று கூறிய அவர், பள்ளிகளை மேம்படுத்துவதை தன் தனி கவனத்தில் ஏற்று செயல்படுத்துவேன் என உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளதால் புதுச்சேரியில் மிகப்பெரிய கல்வி புரட்சி ஏற்படும் என்றும், தமிழை தவிர்த்து சிபிஎஸ்இ இருக்காது, தமிழ் கட்டாயம் இடம்பெறும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நானே ரொம்ப கவலைப்பட்டேன். குழந்தைகள் படிக்கணும்னு போராடி சரி நம்மளுக்கு அரநாள் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம நாங்கள் படிக்கணும் அப்படின்னு அவங்க போராடி பெற்றது, நான் முதல்ல அவங்கள பாராட்ட தான் நான் இங்கே வந்தேன். அதுக்குள்ள எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்தணும்னு இல்லை, பட் அவங்களோட தேவைகளை அவங்க உரக்க சொன்னாங்க. அது வந்து பெண்களுக்கு வந்து அது அந்த உரிமையை இந்த அரசாங்கம் பெற்று தந்திருக்கிறது, இந்த சமுதாயம் பெற்று தந்திருக்கிறது. புதுவையில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் காரணமாக 15 நாட்களுக்கு விமான சேவை நிறுத்தப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை விமான நிலையத்தில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் சார்பில் 80 பேர் பயணிக்கக்கூடிய 2 விமான சேவைகள் புதுவையில் நாள்தோறும் இயக்கப்படுகிறது. ஹைதராபாத்தில் இருந்து புதுவைக்கும் புதுவையில் இருந்து பெங்களூருக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் காரணமாக அடுத்த மாதம் July 2 வரை புதுவையில் இருந்து பெங்களூரு ஹைதராபாத் விமான சேவை 15 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் பைக்கில் சென்று கொண்டே இளம்பெண்ணுக்கு முத்தம் கொடுத்த வாலிபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுவை கடலூர் சாலையில் அதிகாலையில் வாலிபர் ஒருவரும் இளம்பெண்ணும் பைக்கில் நெருங்கியவாறு உட்கார்ந்து சென்றனர். பைக்கின் பின்னால் அமர்ந்து வந்த இளம்பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தபடியும் சில்மிஷத்தில் ஈடுபட்டவாறும் வாலிபர் பைக் ஓட்டிக் கொண்டு வந்தார். அப்பொழுது மணவெளி ரோடு சந்திப்பில் பைக்கில் வாலிபரும் இளம்பெண்ணும் சில்மிஷத்தில் ஈடுபட்டவாறு ஜாலியாக வருவதைக் கண்ட காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினார். விசாரணையில் வாலிபர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும், அவருடன் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து வந்தவர் அவரது தோழி என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து திரும்பிய பொழுது பைக்கில் ஜாலியாக சென்றதும் தெரிய வந்தது. மேலும் அந்த வாலிபர் குடிபோதையில் இருந்த நிலையில் காவல்துறையினரிடம் அவர் வாக்குவாதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அவ்வழியே வந்த வாகனங்கள் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் வாலிபரையும் அவரது தோழியையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது தன்னை அசிங்கப்படுத்தி விட்டதாக கூறி அந்த வாலிபர் அங்கிருந்து இரும்பு கேட்டில் முகத்தை வேகமாக இடித்துக் கொண்டார். இதில் காயமடைந்த வாலிபரை காவல்துறையினர் அழைத்து சென்று அரியங்குப்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கடற்கரையில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் விதமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன.
புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க பழைய துறைமுகம் முதல் வைத்திக்குப்பம் வரை கடற்கரையோரம் முழுவதும் பெரிய அளவிலான கருங்கற்கள் கொட்டப்பட்டன. மேலும் அங்கு செயற்கை மணல் பரப்பும் உருவாக்கப்பட்டது. இதற்காக தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக முகத்வாரத்தில் தூர்வாரும் மணலை குழாய் மூலம் கொண்டு வந்து கொட்டினர். இதன் காரணமாக தற்போது தலைமை செயலகம் முன்பு முதல் பாண்டி மெரினா பீச் வரை அழகிய மணல் திட்டு உருவாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது கடற்கரை சாலையில் டூப்ளக்ஸ் சிலை அருகில் இருந்து சீகல்ஸ் உணவகம் வரை சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு உருவாகியுள்ளது. இதனால் செயற்கை மணல் பரப்புகள் கரைந்து கருங்கற்கள் வெளியே தெரிகின்றன. இந்த கடல் அரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் மணல் அரிப்பு ஏற்பட்ட இடத்தில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி தற்காலிகமாக தடுப்புகள் அமைக்க அமைச்சர் உத்தரவிட்டார். அதன் பேரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் அரிப்பு ஏற்பட்ட இடத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு தடுப்பு கட்டைகள் அமைத்துள்ளனர். மேலும் அங்கு மணலை கொட்டி அரிப்பை சரி செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி கல்வித்துறை ஆலோசனை கூட்டம் துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறை ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் June 19 இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மேலும் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா, கல்வித்துறை செயலர் ஜவஹர், துணைநிலை ஆளுநரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, பொலிவுறு நகரத்திட்ட இணை தலைமை நிர்வாக அதிகாரி ருத்ரகவுடு, பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் CBSE பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல், மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் சீருடை வழங்குதல், நீட் பயிற்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, பொதுத் தேர்வு தேர்ச்சி சதவீதம் அதிகரித்தல் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், CBSE பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதில் உள்ள சவால்களை சந்திக்கும் வகையில் ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்களுக்கான மதிய உணவில் வாரத்தில் 2 நாட்களாவது சிறுதானிய உணவு வழங்க வேண்டும், நீட் தேர்வுக்காக பயிற்சி வகுப்புகள் வல்லுநர்களை கொண்டு சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் மாதத்தில் 1 நாள் நோ பேக் டே கடைபிடிக்க வேண்டும் என்றும், பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருப்பதை உடனே ஆய்வு செய்து அதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வுகளில் முதல் இடங்களை பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து மாணவர்கள் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கொம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சீருடை மற்றும் மிதிவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு அரசின் இலவச பள்ளி சீருடை மற்றும் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் June 19 இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்கினார். மேலும் ஆசிரியர் அப்துல் மாலிக் வரவேற்று பேசினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் நலசங்க நிர்வாகிகள், திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் ஆசிரியர் பூங்குன்றன் நன்றி உரை வழங்கினார். கடலூர் பேருந்து விபத்தில் காயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை தமிழக அமைச்சர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினர். கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் இதுவரை 4 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 80க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 11 பேர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன், புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். லால் சலாம் படப்பிடிப்பின் போது நடிகர் ரஜினிகாந்தை புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். லைகா நிறுவனம் தயாரிக்கும் லால் சலாம் என்ற திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கௌரவ வேடத்தில் நடிக்கிறார். லால் சலாம் திரைப்படத்தை நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா இயக்குகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த படத்திற்கான படப்பிடிப்பு புதுவையில் பல இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. படப்பிடிப்பில் பங்கேற்கும் ரஜினி புதுவையின் பிரபல ஹோட்டலில் தங்கியுள்ளார். அங்கு படப்பிடிப்புக்கு இடையில் ரஜினியை முக்கிய பிரமுகர்கள் பலரும் சந்திக்க பல வழிகளிலும் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இதில் சிலரை மட்டுமே ரஜினி சந்தித்து வருகிறார். இதில் ரஜினி தன்னை சந்திப்பவர்களிடம் பாண்டியன் படப்பிடிப்புக்கு பிறகு புதுவையில் ஏற்பட்டுள்ள பிரம்மாண்ட மாற்றம் வளர்ச்சி பற்றி வியப்புடன் விசாரித்துள்ளார். மேலும் June 18 புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் தனது மகள் ஜனனியுடன் ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். அப்பொழுது ரஜினி சபாநாயகர் செல்வத்திடம் நலம் விசாரித்ததைத் தொடர்ந்து புதுவையின் அரசியல் நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார்.
மேலும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை பற்றி கேட்டறிந்த அவர் மிக எளிமையான முதலமைச்சர் என கேள்விப்பட்டுள்ளதாக ரஜினிகாந்த் சபாநாயகர் செல்வத்திடம் தெரிவித்துள்ளார். தாமதமாகும் தங்கள் பணி நிரந்தரமாக்கும் கோப்பு குறித்து விரைந்து முடிவெடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி கிராமப்புற சுகாதார ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிராமப்புற சுகாதார ஊழியர்கள் கடந்த 19 ஆண்டுகளாக புதுச்சேரி சுகாதாரத்துறையின் பல்வேறு பிரிவுகளில் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான பணி நிரந்தரத்திற்கான கோப்புகள் பலமுறை துறை செயலருக்கு அனுப்பப்பட்டும் அவை திருப்பி அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே அந்த கோப்புகள் குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் அமைதியான முறையில் தினமும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் மூலம் இத்தனை நாட்களாக தாமதமாகும் கோப்புக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர், அமைச்சர்கள், அனைத்து துறை செயலர்கள் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஆகியோருக்கு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த போராட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பின் தலைவர் லட்சுமணசுவாமி தலைமை உரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து செயலாளர் அன்பு செல்வன் விளக்க உரையாற்றினார் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தேசிய கிராமப்புற சுகாதார ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5,510 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 790 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவை அரசு பள்ளிகளில் துணைநிலை ஆளுநர் ஆய்வு. பள்ளி கட்டிடம் பழுதடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து நடவடிக்கை. புதுவை விமான சேவை 15 நாட்களுக்கு நிறுத்தம். விமான நிலைய அதிகாரிகள் தகவல். பைக்கில் சென்று கொண்டே இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட வாலிபர் காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை. புதுவை கடற்கரையில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு நடவடிக்கை. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.